இந்தியா சீனா எல்லை பகுதியான கிழக்கு லடாக்கில் பதற்றத்தை குறைத்து நிலுவையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்த இரு நாடுகளும் முடிவு செய்து உள்ளன போக்ரா ஹார்ட்ஸ் ஸ்பிரிங்ஸ் பகுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் அமைதி மற்றும் சுமூகமான நிலை தொடர்வதை உறுதிப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதாக சீன வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மாவ் நீங் தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தை முன்னேற்றமான நிலையை எட்டியிருப்பதாகவும் இது தொடர்பான பிரச்சனைகளை உரிய முறையில் கையாளுவதற்கு சீனா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பான ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவுகள் வலுவான நிலையில் மேம்பட வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் இதேபோல் இந்திய தரப்பிலும் எல்லைப் பகுதியில் அமைதியை பராமரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிழக்கு லடாக்கிலிருந்து ராணுவ படைகளை படிப்படியாக குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன எல்லைப் பகுதியில் இரு நாடுகளை சார்பிலும் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக உள்கட்டமைப்புகளை பரஸ்பரம் அழிப்பது என்றும் முடிவு செய்யப்பட உள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் எல்லைப் பிரச்சினை குறித்த பேச்சுவார்த்தை முன்னெடுத்து செல்லப்படும் இந்தியா சீனா கூட்டாக முடிவு